ஹாய் எவ்ரிவான், வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி நாங்கள் கனடாவில் மிகப்பெரிய ஆறான செல்லோரன்ஸ் ஆர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த செல்லோரன்ஸ் ஆர்ட்டுக்கு கிட்டவா போகிறதுக்காக ஒரு சின்ன பாதை ஒன்று அமைச்சிருக்கணும். அதுக்கு பாதுகாப்பாக ரெண்டு பக்கமும் இரும்பு வேலி போட்டிருக்கணும். ரெண்டு பக்கமும் மரங்கள் நட்டு ஒரு சின்ன பார்க் மாதிரி செய்திருக்கணும். பாருங்க, பார்க்க நல்ல வடிவாகத்தான் இருக்குது, பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்குது. பாருங்க, இதிலிருந்து தண்ணி போய் இந்த தண்ணி வந்து செல்லோரன் ரிவரோட போய் சேருது. இது வந்து மொன்ட்ரியாலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ. இதுதான் செல்லோரன்ஸ் ரிவர். பாருங்க, மிகப்பெரிய கடல் மாதிரி இருக்குது. இங்கே வந்து இந்த பார்க் மாதிரி செய்த இடத்துல நிறைய பறவைகள் இருக்குது. கீஸ், சீகிள், சின்ன சின்ன பறவைகள், ஒவ்வொரு நிறைய பறவையினங்கள் எல்லாம் இருக்குது. பேர்ட்ஸ் வாட்சிங் இங்கே செய்யலாம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் மரம் இருந்து நல்ல அடர்த்தியாக நல்ல விதவிதமான பூக்களோடு எல்லாம் இருக்குது. இதில் நாங்கள் இருந்து பார்த்தோம்னா 360 டிகிரியில் பார்க்கலாம் எல்லா இடமும் சுற்றி. பாருங்கள், அவ்வளோ அகலமான ஒரு ஆறுண்டு. பாருங்க, முன்னால் தெரிகிறது ஒரு சின்ன தீவு மாதிரி ஆற்றுக்கு நடுவில் இருக்குது. குட்டி குட்டி லேண்டாக, ஒரு குட்டி குட்டி தீவுகளாக இருக்குது. நிறைய இருக்குது, நிறைய நிறைய சின்ன சின்னதாக இருக்குது. இங்கெல்லாம் நிறைய பறவைகள் எல்லாம் தங்கி இருக்குது. பாருங்க, நான் இந்த செல்லோரன் ஆற்றங்கரை ஓரமாக நான் நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறேன். டீன்ற ஒரு பக்க எஜ்ஜுக்கு போய்கொண்டிருக்கிறேன். இதில் வந்து ஒரு மத்தியான நேரம் மழை வரப்போகுது போல். இதில் ஃபிஷிங் எல்லாம் செய்கிறவே இன்றைக்கு காணையில். இதில் வந்து நல்ல நல்ல கப்பல்கள், பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் போகும். போக்குவரத்து சாலையாக இதை பயன்படுத்தி நம்ம இங்கே கனடாவில். பாருங்க, இது மிகப்பெரிய ஆறு தானே. இது வந்து ஒன்டாரியோ லேக்கில் இருந்து தொடங்கி ஒன்டாரியோ மாகாணத்தில் இருந்து இப்போ இந்த குயூபெக் மாகாணத்துக்களால் ஓடி கடைசியில் பார்த்தாண்டா அட்லாண்டிக் ஓஷனில் போய் முடிவடையுது. கிட்டத்தட்ட இதன் நீளம் வந்து 1200 கிலோமீட்டராக இருக்கணும். பாருங்க, பக்கத்துல எல்லாம் மூக்கத்தனமாக பாஞ்சு ஓடுது. ரஃப்லியாக தான் இந்த தண்ணி போகுது. நல்ல டீப்பும் நல்ல தாளமானதும் அகலமானதும் மிகப்பெரிய ஆறு. பாருங்கள், இதுலேயும் குட்டி தீவாக தெரியுது தூரம். பாருங்க, அவ்வளவு தண்ணி போய்கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கடல் தான். நல்ல போசா ஓடுறதால கொஞ்சம் ஸ்கியரி தான். ஆங்காங்கே அவர்கள் அங்கே போகக்கூடா இங்கே போகக்கூடாண்டெல்லாம் அறுவத்துறல் பலகைகள் எல்லாம் போட்டிருக்கணும். பெஞ்சுகள் எல்லாம் போட்டிருக்கணும். நாங்கள் சாப்பாடு உணர்ந்து இதில் இருந்து சாப்பிட்டு இந்த பார்க்க அனுபவிக்கலாம். அகலம் இல்லை, ஒரு சின்ன ஓடையாக தான் இந்த பார்க் இருக்குது. பாருங்கள், இந்த அள்ளியில் பாருங்கள் இவ்வளோ வேகமாக அடிக்குது. வீடியோவில் எப்படி இருக்கோ தெரியல, அந்த நேரில் பார்த்தா அப்படி ஒருங்க. பாருங்கள், இவ்வளோ மூர்க்கத்தனமாக பாஞ்சு ஓடுது அவ்வளவு தண்ணியும். இது வந்து மொன்ட்ரியால் சிட்டியை சுற்றி ஓடுவதால மொன்ட்ரியால் சிட்டியை ஒரு ஐலண்டு கூடுவினம். இது வந்து கியூபெக்கில் இருக்கிறவே நாவல்கள் எழுதும் பொழுது இந்த மொன்ட்ரியால் இந்த மொன்ட்ரியால் இந்த ஆட்டை வச்சு தான் அநேகமான கதைகள் நடக்கிற இடம் வந்து இந்த ஆட்டங்கரையோட தான் இப்போ தான் எழுதுவார்கள். அதாவது கதைக்களம் வந்து இந்த செல்லோரன் ரிவரை வச்சதாக தான் கூட இருக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த நீல நிறம்
அது லைட்கானதால் கிரேயாக தெரியுது. ஆனால் நீரில் பார்க்கும்போது நல்ல நீல நிறம், பச்சை பசையில் நீஞ்சால் ஓடையாக இருக்குது. இப்போ தெரியுதுடா அது இந்த வேகம் எவ்வளவா வேகமாக ஓடுதுண்டு. நன்றி, தேங்க்யூ, பாய் பாய். பாருங்க இதில் டேஞ்சர் எழுதியிருக்கு.